Hi friends, welcome back to Cooking with Vijay Rani's channel. In the video, we will see how we make this chambarthi ஒரு பாத்திரத்துல பால் ஊத்தி நல்லா சூடான உடனே ஒரு அரை லெமன் நம்ம பிழிஞ்சி விட்டுறணும் பால் நல்லா கொதிபிடிச்சு வரும்போது அப்படியே மூ பன்னீர் வேற பால் வேறயா தனித்தனியா பிரிஞ்சு வந்துரும் ஒன்னு போல நல்லா mix பண்ணி விட்டுட்டே இருக்கணும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிபிடிச்சு வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் பன்னீர் ஆற இந்த நேரத்துல நம்ம போய் செம்பருத்தி பூ பறிச்சிட்டு வந்திரலாம் செம்பருத்தி பூ வந்துட்டு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ ட்ரை பண்ணி இருக்கறேன் நிஜமாவே பன்னீர் செம்பருத்தி பூல பன்னீர் பண்ணது ரொம்ப டேஸ்டியா சூப்பரா இருந்தது फ्रेंड्स கண்டிப்பா நீங்களும் செம்பருத்தி பூ பன்னீர் ரெடி பண்ணுங்க பன்னீர் கிரேவி பிரியாணி எல்லாமே பண்ணலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் பன்னீர் நல்லா ஆறி வந்திருச்சு நம்ம செம்பருத்தி இதழ்களை மட்டும் எடுத்துக்கடலாம் செம்பருத்தியோட அந்த மகரந்தத்தையும் அந்த அடியில் இருக்கிற காம்பையும் நம்ம தனியாக எடுத்துடலாம் எடுத்துட்டு செம்பருத்தி இதழ்களை நம்மளால் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணி நம்ம இந்த பன்னீர் கூட சேர்த்துடலாம் செம்பருத்தி பூ வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது கொலஸ்ட்ரால் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுமே செம்பருத்தி பூ எடுத்துக்கிட்டால் அவங்களோட இதயத்துக்கு ரொம்ப நல்லது ஆனால் குழந்தைங்களை நம்ம தனியாக செம்பருத்தி பூ சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி பன்னீரில் நம்ம கலந்து கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க இது மாதிரி பன்னீர் கூட செம்பருத்தி பூ கட் பண்ணி வச்சுருக்கிறத மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றுவோல நல்லா செம்பருத்தி பூவையும் பன்னீரையும் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசையணும் இந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கிடணும் இப்போ நமக்கு செம்பருத்தி பூ பண்ணி ரெடி ஆயிடுச்சு இதை வந்துட்டு நம்ம ஒரு காட்டன் கிளாத்தை அதில் வச்சு ஒரு சேஃபாக ரெடி பண்ணிட்டு நம்ம இதை ஃப்ரீசரில் ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும் இப்போ பாருங்கள் 6 மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு பன்னீர் எவ்வளோ நல்லா ரெடியாகி வந்திருக்குதுன்னு பன்னீரோட செம்பருத்தி பூவும் நல்லா செட் ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு இதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அதை ஒன்று போல் கட் பண்ணி நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் செம்பருத்தி பூ பன்னீர் கட் பண்ணுறதுக்கேமோ அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ ஈஸியாக நல்லா ஸ்மூத்தாக இருக்குது ரொம்ப நைஸாக கட் ஆகுது நான் ரொம்ப அழுத்தம் கொடுத்து கட் பண்ணல லைட்டாக கட் பண்ணும்போதே நல்லா சாஃப்டாக கட் ஆகுது பாருங்க எவ்வளோ சூப்பரான சாஃப்டான செம்பருத்தி பூ பன்னீர் நமக்கு கிடச்சிருக்குதுன்னு அவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது இந்த செம்பருத்தி பூ பன்னீரில் நம்ம பிரியாணியிலேருந்து பன்னீர் டிக்கா பன்னீர் ரெசிபிஸ் எல்லாமே நம்ம இந்த செம்பருத்தி பூ பன்னீர்லேயும் செய்யலாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் டேஸ்டாகவும் கிடைக்கும் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்ற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்